தமிழக மக்களில் குறிப்பிட்ட சதவிகித மக்கள் உலாவும் சமூக வலைத்தளங்கள்தான் அதிமுக்கிய அரசியல் தலைவர்கள் என்ன பேச வேண்டும், எந்த மாதிரியான அறிக்கை வெளியிட வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? நீங்கள் நம்பவில்லை என்றாலும் அதுதான் நிஜம். இன்றைய இளைஞர்களின் மிக முக்கிய மீடியாவாக இருப்பது யூடியூப் சமூக வலைத்தளம்தான். இந்த தளத்தை பயன்படுத்தி அரசியல், பொருளாதாரம், என்டர்டெயின்மெண்ட் உள்ளிட்ட பல விஷயங்களை மக்கள் பேசி வருகின்றனர். அது சில நேரம் வைரலாகியும் விடுகிறது, சில நேரம் மிகப்பெரிய சர்ச்சையாகவும் உருவெடுக்கிறது. அதிக ஆதரவாளர்களை பெற்றிருந்த கருப்பர் கூட்டம் என்ற யூடியூப் சேனல் இந்து மத இதிகாசங்கள், கடவுள்கள் குறித்து தொடர்ந்து விமர்சித்து வந்தன. இதற்கு இந்து மத ஆதரவாளர்கள் பலர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். ஆனால் இது எதையும் சட்டை செய்யாத கருப்பர் கூட்டம் தொடர்ந்து இந்து மத கடவுள்களையும் இந்து மத மக்களின் நம்பிக்கையையும் அசிங்கப்படுத்தி வந்தது. ராமர், கிருஷ்ணர் உள்ளிட்ட பல தெய்வங்களை மிகவும் கொச்சையாக பேசினாலும் அது தமிழக மக்களிடம் விரைவாக சென்றடையாமல் இருந்தது. அங்கு தொட்டு இங்கு தொட்டு ஒரு கட்டத்தில் தமிழக மக்களின் இஷ்ட தெய்வமான முருகனையும், தமிழகத்தில் பெரும்பாலான வீடுகளில் காலை நேரத்தில் ஒலிக்கும் கந்தசஷ்டி கவசம் பாடலையும் மிகவும் ஆபாசமாகவும் அருவறுக்கத்தக்க வகையிலும் விமர்சித்து ஒரு வீடியோவை வெளியிட்டனர். இந்த வீடியோ திடீரென்று தமிழகத்தின் பெருநகரத்தில் இருந்து கிராமத்தில் உள்ள சாமானிய மக்கள் வரை அனைவரின் கவனத்தையும் சென்றடைந்தது. இந்த வீடியோவை பார்த்த அடுத்த நொடியில் அனைவரும் நெடியாக வெடிக்க தொடங்கினர். தங்களின் இஷ்ட தெய்வமான முருகனை கேலி பேசியதை எந்த ஒரு பக்தராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதைத் தொடர்ந்து தங்களின் எதிர்ப்பை சமூக வலைதளங்களில் பதிவு செய்து வந்தனர். அனைவரும் இதற்காக வீதிக்கு வர தொடங்கினார்கள். அந்த வீடியோவில் பேசிய சுரேந்தர் நடராஜன் உட்பட கருப்பர் கூட்டம் நிர்வாகிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்கள் ஆதங்கத்தை சற்று காட்டமாகவே வெளிப்படுத்தினர். இந்து மத இயக்கங்களை தாண்டி சாதாரண பொதுமக்களின் ஆத்திரத்திற்கு ஆளானதால் கருப்பர் கூட்டம் தங்களின் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டது. ஆனால் மக்களின் மனதில் எழுந்த அந்த தீ மட்டும் அணைவதாக இல்லை. கோபக்கனலில் இருந்த பெண்கள் உட்பட சாதாரண பொதுமக்கள் கருப்பர் கூட்டம் நிர்வாகிகளை சந்தித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சுலபத்தில் அணையாத காட்டு தீ போல் இருந்த அவர்களிடம் கருப்பர் கூட்ட நிர்வாகிகளின் சமாதான பேச்சு எடுபடாமல் போனது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா அமைதியா இருங்க, எங்க நம்பிக்கையை ஏன் கொச்சைப்படுத்துறீங்க என கோபப்பட்ட அந்த பெண்கள் ஒரு கட்டத்தில் கருப்பர் கூட்ட நிர்வாகிகளை அடிக்க பாய்ந்தனர். அதேவேளை கருப்பர் கூட்டம் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கவும் இந்து மத ஆதரவாளர்கள் முன் வந்தனர். சுரேந்தர் நடராஜன் மீதும் கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனல் மீதும் போலீசில் புகார் கொடுக்கப்பட்டது. சமீப காலமாக யாரும் சந்திக்காத ஒரு எதிர்ப்பை கருப்பர் கூட்டம் தற்போது சந்தித்து வருகிறது. இதற்கு காரணம் பொதுமக்களின் உணர்வுகளை காயப்படுத்தியதுதான். கடும் கோபத்தில் இருக்கும் மக்களின் கரங்களில் சிக்கிவிடக் கூடாது என நினைத்த கருப்பர் கூட்ட நிர்வாகிகள் நீதிமன்றத்தில் சரணடைய முடிவெடுத்தனர். இதையடுத்து புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள நீதிமன்றத்தில் சரணடைய கருப்பர் கூட்ட நிர்வாகிகளில் முக்கியமானவரான சுரேந்தர் நடராஜன் சென்றார். ஆனால் அவர் வந்திருந்த தகவல் அறிந்த அந்த ஊர் பொதுமக்கள் அங்கேயும் தேடி சென்று தங்கள் எதிர்ப்பை காட்டத் தொடங்கினர். பொதுமக்கள் சிலர் அவர்களை அடிக்க பாய்ந்தனர். கந்தனை தொட்டால் காலம் முழுவதும் கஷ்டம் என்பது போல் இவர்களுக்கு பிரச்சனை பல ரூபங்களில் கிளம்பியது. நீதிமன்றத்தில் சரணடைய புதுச்சேரி சென்ற சுரேந்தர் நடராஜன் முறையாக இ பாஸ் எடுக்கவில்லை என பிரச்சனை மேலும் கிளம்பியது. இப்படியான எதிர்வினையை கருப்பர் கூட்டம் சற்றும் எதிர்பார்த்திருக்காது என்றே சொல்லலாம். கருப்பர் கூட்டம் வெளியிட்ட முருகனை பற்றிய அந்த ஒற்றை வீடியோ தமிழகத்தின் மொத்த அரசியலையும் தீர்மானிக்கும் சக்தியாக மாறியது. அரசியல் கட்சிகள் தாங்களாகவே முன்வந்து கருப்பர் கூட்டம் சேனல் மீதான தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய மிகப்பெரிய நிர்பந்தத்தை உருவாக்கியது. கருப்பர் கூட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க இருந்த சில இயக்கங்களும் மக்கள் சக்திக்கு முன்னால் மண்டியிடத் தொடங்கின. இதனால் ஆதரவுகளை இழந்த கருப்பர் கூட்டம் திக்கற்று அனாதையாக நின்றது. தங்கள் வாழ்வில் மீண்டும் நிம்மதி உதிக்காதா என ஏங்கிய கருப்பர் கூட்டத்தை காப்பாற்ற எவரும் வரவில்லை. இந்நிலையில் கருப்பர் கூட்டம் சேனலில் பதிவேற்றிருந்த கிட்டத்தட்ட 800க்கும் அதிகமான வீடியோக்கள் சில மணி துளிகளில் இருந்த இடமும் தடமும் தெரியாமல் காணாமல் போனது. மக்களின் நம்பிக்கைக்கு எதிராக கிளம்பும் எந்த இயக்கமும் கட்சியும் இறுதியில் மக்களிடம் மண்டியிடத்தான் நேரிடும் என்ற உண்மையை இந்த சம்பவம் எடுத்துரைத்துள்ளது.